கடலோட ஆழம் என்ன? என்ன ஆழம் தெரியாம ஆழ முடியாது. இறங்கி ஆழந்தே பார்த்தல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஃப் கேமிங். இதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ, டோர்னமெண்ட் என்ன பண்ணீங்க அப்படி இப்படி நிறைய கேள்விங்க. ஸோ இதனால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண முடியல, அவ்வளோ வந்து மெசேஜஸ் வருது. ஸோ என்ன என்ன அப்படி இப்படின்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவில் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருக்க எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் கடைசியில் பார்க்காம வந்துட்டு ப்ரோ எனக்கு அது தெரியல இது தெரியல வந்து கடைசியில் எனக்கு சொல்லிடாதீங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் விஷயம், ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 7. ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 7 ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஏன்டா இவள் டிலே அப்படின்னு கேட்டீங்க, இன்னும் நிறைய டைம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1500 அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டில், ஸோ எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து ஒரு செலவு பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு யூஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இன்னொரு சேனலில் ஒரு சேனலில் வீடியோ போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து டீம்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ வர டீம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போதைக்கு இந்த ஒரே குரூப்பில் இருக்கீங்க, எல்லாத்தையும் குரூப் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா குரூப்புக்கும் மேட்ச் ஆகும். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எலிமினேஷன் தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எலிமினேஷன் தான். ஸோ செமிஃபைனலில் வந்து 360 ரூம் கார்டு, ஒரு டீமுக்கு 6 மேட்சஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ரெண்டே குரூப் தான், 12 டீம், அது செமிஃபைனல். அந்த செமிஃபைனல் ரெண்டு ஒரு டீமுக்கு 6 மேட்ச் வரும் அந்த செமிஃபைனலில். ஃபைனல் வந்து 3 மேட்ச் இல்லை 4 மேச்சு. ஸோ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஆகஸ்ட் 7 முன்னாள் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு எலிமினேஷன் மேட்ச் வந்து எத்தனை டாப் எவ்வளோ செலக்ட் பண்ணுவோம், 3-ஆ 4-ஆ அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட்டுக்கு 7 முன்னாடி ஆகஸ்ட் 6 வந்து உங்களுக்கு ஃபுல் டீல்ஸ் வந்துடும். ஸோ ரூல்ஸ், அதுக்கப்புறம் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து எமோட்டுங்க. எமோட் போடுறத பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீம் டிஸ்குவாலிஃபை தான். ஸோ இதில் எந்த மாற்றம் இல்லை, அட்மின்ஸோட டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் மட்டும் மாற்றமே இருக்காது. ஸோ அதனால் வந்து எமோட் மட்டும் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ப்ரோஹிபிட்டட். ஸோ அதனால் வந்து எமோட் மட்டும் போட்டாதீங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எதுவுமே இல்லைங்க. ஸோ எல்லாமே வந்து நார்மல் தான். ஸோ நார்மலாக எப்படி ப்ளே பண்ணிக்கலாம், நார்மல் ரேங்க் அது மட்டும் தான். ஸோ வேறு எந்த இதுவுமே இல்லை. முக்கியமாக இந்த அந்த ரூமுக்குள்ளே வர்றதுங்க, இந்த எப்படி சொல்கிறது டைமிங், இதை டைமிங் யாருமே கீப்பப் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படி இப்படின்னு மேப் டவுன்லோட் பண்ண மாட்டீங்க, இது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து டைமிங் கீப்பப் பண்ணும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 10 நிமிஷங்க, அதாவது வந்து ரூம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம், இப்போ 11 மணிக்கு ஐடி சொல்லுவோம், 11 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ 11 மணிக்குன்னா 10 மணிக்கு அது 11:10 ஸ்டார்ட் ஆகும். இதில் 11 to 11:15. ஸோ இந்த 5 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து ரூமுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு வந்து டைமிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 5 நிமிஷம் முடிஞ்சு அப்படின்னா 11:05 கரெக்டாக ஷார்ப்பாக வந்து குரூப்போட ரூமோட ஐடி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் உள்ள வர முடியாது, வந்தவங்களை வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸில் 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா, அதாவது உங்கள் டீம் பிளேயர்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் க்ளீனாக செக் பண்ணிட்டு, ஸோ எல்லாம் கரெக்டாக ஸ்டார்ட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, ஸோ எல்லாத்தையும் இல்லை இல்லாதவங்களை கிக் பண்ணிடும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களையும் கிக் பண்ணிடும். ஸோ நாளைக்கு முன்னாடியே சொன்னால் தான் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம், இல்லை கடைசி நேரத்தில் வந்து ப்ரோ இவருக்கு வேலை இவ்வளோ வரான்னு சொன்னால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாரும் கிக் பண்ணிடும். ஸோ அது 5 மினிட்ஸ் ஆகலாம் அதை செக் பண்ணுறதுக்கு, 5 மினிட்ஸ் முன்னாடி 3 மினிட்ஸில் செக் பண்ணி முடிச்சிட்டோம், இல்லை 2 மினிட்ஸ் செக் பண்ணி முடிச்சிட்டாலும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த 11:55 நீங்கள் ரூமுக்குள்ளே வந்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செக்கிங் டைம். ஸோ இப்படி தாங்க டோர்னமெண்ட் இருக்க போது. ஸோ மறக்காமல் வந்து டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கலாம், இன்னும் டைம்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு டவுட் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேலைங்க. ஸோ என்னென்ன மேப் இதில் வந்து 3 மேப்புங்க. ஸோ பெர்முடா, பர்கேட்ரி, ககாரி. ஸோ இந்த 3 மேப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 3 மேப்பையுமே எப்போவுமே டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டோர்னமெண்ட் உள்ளே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது, கரெக்டாக அந்த ஐடி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த டைமிங்லேயே வந்து நாங்கள் வந்து கிக் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் அதாவது 11:55 வந்து ஐடி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இல்லை அதில் ஏதாவது மேப் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிக் பண்ணிடுவோம். அதையும் பார்த்தீங்க. ஸோ வந்து எங்களை எதுவும் கோச்சுக்காதீங்க, நான் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்கிறேன். சொல்லாமலுக்கும் திடீர்னு செஞ்சால் நீங்கள் வந்து கோச்சுக்கலாம் என்ன சொல்லலாம், பட் ஆனால் வந்து எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டு தான் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து எல்லாருமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் கொடுங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து 360 ரூம் கார்ட்ஸ், அதாவது சாரிங்க 360 ரூம் கார்டோட மேட்சஸ் எப்போவுமே இருக்கும், டோர்னமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. டோர்னமெண்ட் தான் பாருங்க, இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஃபைனலில் இருக்குது. ஸோ அந்த டோர்னமெண்ட் ஃபைனலுக்காக 360 ரூம் கார்டுக்காக காத்துட்டுருக்கேன். ஸோ அடுத்த அந்த ஃபைனலில் முடிச்சுட்டு அடுத்த டோர்னமெண்ட் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கடுத்து இந்த டோர்னமெண்ட் முடிவு போகும்போது அடுத்த டோர்னமெண்ட் ஃபைனல் வரும்போது அடுத்த டோர்னமெண்ட்டோட இதை வந்துடும். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, டோர்னமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேற டவுட் அப்புறம் மறைமுகம் போயிடுச்சு சொல்லிட்டு வேறு வழியில் வேறு டவுட்னா வாகா முக்கியம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெஹிக்கல்ஸ் மொத்தம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது டவுட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் முன்னாடி அந்த எலிமினேஷன் மேட்சஸ் இந்த எலிமினேஷன் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு மேட்ச் தாங்க இருக்கும். ஸோ ரெண்டே மேப் தான் பெருமடை பர்கட்ரின்னு இல்லைனா கல்காரி இந்த மூணு மேப்பில் ஏதோ ரேண்டமாக ரெண்டு மேப் கொடுக்கும். ஸோ ரெண்டே மேட்ச் தான், மற்றபடி நிறைய மேட்சஸில் வராது ஒரு இதுக்கு. ஸோ ஒரு குரூப்புக்கு அவ்வளோதாங்க. இதில் அப்புறம் வந்து வேறு